Hello everyone, I'm Soumya. Welcome to my channel. அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டேன், ஏன்னா பூஜை பண்ணணும், அதே மாதிரி கொஞ்சம் அவுட்டிங் பிளான்ஸ்லாம் இருந்ததுனால. ஃபர்ஸ்ட் மார்னிங் எழுந்ததுமே வந்து நான் லாஸ்ட் விலாகில் காட்டியிருப்பேன், நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஓவர் நைட் வந்துட்டு ஆரஞ்ச் அண்ட் புதினாலாம் வந்து ஊற வச்சுட்டு போயிருந்தேன் தண்ணியில். ஸோ அந்த வாட்டர் தான் மார்னிங் எழுந்ததுமே எம்டி ஸ்டொமக்கில் நான் எடுத்துப்பேன். ஸோ அதோடய கலரே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் குடித்தா ரொம்பவும் நல்லது, நம்மளோட ஸ்டொமக் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஃபர்ஸ்ட் மார்னிங் எழுந்ததுமே அந்த ட்ரிங்கை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். எங்கள் வீட்டில் எப்பயுமே வந்து நான் மட்டும்தான் பிளாக் காஃபி குடிப்பேன், மீதி எல்லாருமே வந்து மில்க் போட்டு தான் காஃபி குடிப்பாங்க. ஸோ ஹஸ்பண்ட்க்கும் வந்து மில்க் காஃபி குடித்தா தான் காஃபி குடித்த மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால் அவருக்கு மட்டும் போய் மில்க் வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ மில்க் வந்து வாங்கிட்டு வந்ததுமே எப்பயுமே நான் அந்த பிளாஸ்டிக் கவர்லேயே வச்சுருக்க மாட்டேன், ஏன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது அந்த பிளாஸ்டிக் கவர் எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் வந்ததுமே பாட்டிலில் மாற்றி வச்சுருவேன். இன்றைக்கி சாமி கும்பிடும்போது நம்ம ஏதாச்சும் ஸ்வீட் வச்சு படைச்சி கும்பிடலாம் அப்படின்னு நான் யோசிச்சிருந்தேன். ஸோ அதனால் வந்துட்டு சக்கரை பொங்கல் தான் எனக்கு ஈஸியாக பண்ணுற ஒரு ரெசிபி. ஸோ சக்கரை பொங்கலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு மட்டும் தனியாக கொஞ்சம் மில்க் எடுத்து வச்சிட்டேன். அண்ட் நான் வந்து இது எல்லாமே யூடியூப் பார்த்தா செய்வேன், எனக்குன்னு சொந்தமாலாம் இந்த ரெசிபிலாம் கிடையாது. ஸோ இது வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு கப் அளவுக்கு ரைஸ் அண்ட் பருப்பை எடுத்துகிட்டு அதை ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணி வைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதே கப் மெஷர்மெண்ட்டில் வந்து ஹாஃப் கப் மில்க் அண்ட் 4 கப் வந்து வாட்டர் ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அந்த கப் மெஷர்மெண்ட்ஸ் கூட மாறாமல் எல்லாமே அப்படியே தான் பண்ணுவேன், ஏன்னா அப்படி பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து அதில் சொல்லியிருக்கிறதெல்லாம் கரெக்டாக வரும். ஸோ இது நான் முன்னாடி நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன், அதனால் சேம் அதே மாதிரி மெத்தட் நான் ஃபாலோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு குக்கரில் போட்டு நல்லா வந்து ஒரு 6 விசில் கிட்ட நான் வச்சுட்டேன். சைட்லேயே வந்துட்டு நம்ம பாகு காய்ச்சறதுக்காக அந்த பாகு வெல்லம் எடுத்து நல்லா உடைச்சிட்டு அதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஸ்டிர் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஒரு நூல் பதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது வர வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருந்தேன். அது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 minutes ஆகும். ஸோ அதை அப்படியே மூடி வச்சுட்டு பக்கத்தில் வந்து இன்னொரு பேன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டேன். அது நல்லா காய வச்சுட்டு அதில் வந்து முந்திரி திராட்சை இதெல்லாம் போட்டு நல்லா பபுள் பபுளாக வர வரைக்கும் எடுத்துக்கணும். ஸோ நான் இன்றைக்கி வெறும் திராட்சை மட்டும் தான் எடுத்திருக்கேன், ஏன்னா முந்திரி வந்து ஸ்டாக்கே இல்லை, நான் சரியாக பார்க்காமலே விட்டுருக்கேன். அதனால் திராட்சை மட்டும் போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதை வந்து நல்லா ஹீட் ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிகிட்டே கூட அந்த சூட்டில் வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் இது பண்ணிகிட்டே இருந்தோன்னா நல்லா பபுள் பபுளாக வந்துட்டு இந்த திராட்சை வரும். ஸோ பார்க்கவே அழகாக இருக்கும், எனக்கு இது பார்க்கவே ரொம்ப பிடிக்கும், அதனால தான் உங்களுக்கும் காட்டுறேன். ஸோ அது நல்லா பபுள் பபுளாக ஆனதுக்கப்புறம் அது தனியாக ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டேன். கடைசியாக பொங்கல் ரெடி பண்ணதும் அதில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிட்டேன். அதே டைம் வந்து இந்த பாகு வெள்ளமும் காய்ச்சிட்ருந்தேன், அது இன்னுமே வந்து அந்த ஒரு நூல் பதத்துக்கு வரல. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பொங்கல் இது பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு அந்த கன்காஷன் இருக்கு இல்லையா, அரிசி பருப்புலாம் வச்சுருந்தோம்ல விசில் வச்சு, ஸோ அதெல்லாம் எடுத்து ஊற்றிட்டு அதில் இந்த பாகு வெள்ளத்தையும் ஊற்றிட்டு நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்மெல்க்காக கார்டமன் க்ளோவ்ஸ் இது எல்லாமே கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இன்றைக்கி புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருந்தேன், அதான் வந்து ஜாதிக்கா நட்மேக். இது வரைக்கும் நான் அதை யூஸ் பண்ணதில்லை, பட் இந்த மாதிரி பொங்கல் பண்ணும்போது அது யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நான் நட்மேக்மே வந்து ஒரு சின்ன இது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்போ ஆட் பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிறதுனால நான் கடைசியாக பொங்கல் கொஞ்சம் நல்லா வந்து முடித்ததுக்கப்புறம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் மட்டும் ஆட் பண்ணேன், நல்ல ஸ்மெல் கொடுத்தது. அப்புறம் அதில் வந்து நம்ம ஊற வச்சுருந்த அந்த திராட்சை எல்லாத்தையுமே போட்டுட்டு இன்னுமே நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸோ பொங்கலுமே ரெடி ஆகிடுச்சு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சீக்கிரமாகவும் ஆகிடுச்சு. அண்ட் பொங்கல் நல்லா அல்வா மாதிரி வந்ததுங்க. ஸோ அப்படியே லபக்குன்னு போய் ஹாட் பேக்கில் உட்காந்துருச்சு. ஸோ அதை நல்லா சூடாக இருக்கட்டும் சொல்லிட்டு ஹாட் பேக்கில் போட்டு மூடி வச்சிட்டேன். பேரலலி இந்த சைடு என் ஹஸ்பண்ட் வந்து பூஜைக்கான இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாரு. எங்கள் வீட்டில் எந்த பூஜைனாலுமே ஹஸ்பண்ட் தான் ரெடி பண்ணுவார். இப்போ வந்து நாங்கள் வெளியில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக வந்து என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு யோசிச்சிட்ருந்தேன். நான் வந்து முன்னாடி நாள்லாம் இப்போ ட்ரெஸ் எடுத்து வைக்கிற அளவுக்கு நம்ம ஃப்ரீயாக இல்லை அப்படிங்கிறதுனால அன்னன்னைக்கு ட்ரெஸ் அன்னன்னைக்கு தான் டிசைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேலே ஃபுல்லாக ஷார்ட் குர்த்திஸ் இருந்துச்சு, அதுவுமே போடுறதுக்கு மூடல. அண்ட் ஃப்ராக்ஸ் நான் இன்றைக்கி வந்து எதாவது கொஞ்சம் எத்னிக் வே மாதிரி போடல அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். சரி அப்போ ஒரு குர்த்தி செட்டே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயலட் கலர் குர்த்தி செட் தான் எடுத்திருந்தேன். இந்த குர்த்தி செட் வந்துட்டு நான் டிநகரில் ஒரு ஷாப்பில் வாங்கியிருந்தேன்.
ஸோ அந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல, பட் நெக்ஸ்ட் டைம் நான் டிநகர் போகிறப்ப அந்த ஷாப்போட நேம் எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு நான் கமெண்ட்டில் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒரு பேண்ட் அண்ட் ஷால் செட்டோட தான் வரும். அண்ட் இந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1200 நினைக்கிறேன் ஃபுல் செட். அவ்வளோதான் நான் இதை ஆக்சுவலி வாங்கியிருந்தேன். பட் இது நல்ல வர்த்தான ட்ரெஸ். ஸோ அது போய் நல்லா அயன் பண்ணிட்டு வந்துட்டு ஹேங்கரில் மாட்டி வச்சிட்டேன். இது வந்து இந்த சிக்கன் கறி பேட்டர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ட்ரெஸ். இப்போ எப்பயுமே வந்து நம்மளுக்கு இது ஃபேஷனபிளாகவே இருக்கும். ஆக்சசரிஸ்க்கு என்ன போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்குமே வந்து என்னோடய செயின்ஸ் அண்ட் இயரிங் செட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நான் லாஸ்ட் டிநகர் ஷாப்பிங் பிளாகில் காட்டியிருப்பேன் இல்லையா இந்த பட்டர்ஃப்ளை நெக்லஸ், ஸோ இதுதான் போடலான்னு டிசைட் பண்ணிட்டேன். பட் ஆனால் வேறு ஏதாவது இருக்குமா அப்படின்னு சர்ச் பண்ணேன், பெட்டராக ஏதாவது இருக்கா இல்லை சில்வரில் போடலாமா அப்படின்னு பார்த்தேன். பட் அப்புறம் வந்துட்டு இல்லை ஓகே எதுக்கு ரொம்ப ஓவர் டூ பண்ணணும், நம்ம இதுவே சிம்பிளாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினே டிசைட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து கிளிப்ஸுமே வந்துட்டு என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹார்ட் ஷேப் கிளிப்பே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்னோடய வாட்ச், பேங்கிள்ஸ், ஃபிங்கர் ரிங்ஸுமே எடுத்துக்கிட்டேன் அண்ட் ஹியரிங்குமே குட்டியாக எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் வந்து என்னோடய மேக்கப் ரொட்டீன் லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருப்பேன், பட் இதுலேயுமே நான் காமிச்சிருக்கேன். ஸோ நான் ரொம்ப பேசிக்கான மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப ஓவர் மேக்கப் அப்படியெல்லாம் வந்து எனக்குமே செட் ஆகாது, என்னோடய ஸ்கின் டைப்புமே வந்து அப்படி தான். ஸோ அதனால் ரொம்ப இதெல்லாம் இல்லாமல் நார்மல் ஒரு கன்சீலர், அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பவுடர், இப்படி தான் வந்து நான் மேக்கப் யூஸ் பண்ணுவேன். எப்போயாச்சும் எனக்கு தோணுச்சுனாதான் காஜலே வைப்பேன், ஏன்னா வந்து அது எனக்கு நல்லாவே ஸ்மஜ் ஆகிடும். என்னோடய ஸ்கின் ஆயிலி அப்படிங்கிறதுனால செம்ம ஸ்மஜ் ஆகிடும். அண்ட் லிப்ஸ்டிக் ஷேட் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக போயிருக்கேன், ஏன்னா கொஞ்சம் வெளியில் போகிறோம் அப்படிங்கிறதுனால. அண்ட் ஹைலைட்டருமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஃபைனல் லுக், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பாடி லோஷன் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணும், ஏன்னா நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னாலே வந்து பாடி நல்லா டேன் ஆகிடும். ஸோ அதுக்காக ஒரு லோஷன். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகிடலாம். யா, ட்ரெஸ்மே வந்து போட்டாச்சு. இப்போ ஆக்சசரிஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் பேங்கிள்ஸ் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் இன்னொரு கையில் வந்து வாட்ச் கட்டிக்கிறேன், அண்ட் இந்த செயின். எனக்கு இந்த ஹோல் அவுட்ஃபிட்லேயும் இந்த செயின் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் குட்டி இயரிங், ஏன்னா செயின் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால இயரிங் கொஞ்சம் குட்டியாகவே நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு சின்ன ரிங் மட்டும் போட்டுக்கிட்டேன். ஸோ தட்ஸ் இட், ஃபைனல் லுக். ஸோ இதுதான் என்னோடய அவுட்ஃபிட் ஃபார் டுடே. நல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ட்ரெஸ்ஸோட கலர் என்னோடய ஸ்கின் டோனுக்கு நல்லாவே எடுத்து கொடுத்துச்சு, அண்ட் செம்மையாக இருந்துச்சு, எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ்லேருந்து இன் டு த நைட் பர்ஃப்யூம் தான். எனக்கு இந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். இந்த ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக ஒரு பேஸ்டல் பர்பிளில் வந்துட்டு ஸ்லிங் பேக் எடுத்துக்கிட்டேன். இந்த பேக் இதுக்கு நல்லாவே இருந்துச்சு. இந்த பேக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஹேண்ட்பேக் ஆர்கனைசேஷன் வ்ளாகில் இருக்குது, செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம், ஒரு ரெண்டு சந்து கூட தாண்டியிருக்க மாட்டோம், அதுக்குள்ளே சமத்தாகும். ஸோ ஒரு மில்க் ஷேக் வாங்கி குடிச்சிட்டு தான் போகணும். நாங்கள் இன்றைக்கி எங்கே போயிட்டுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஆர் மாலில் தான் மூவிக்காக போயிட்டுருந்தோம். ஸோ வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வெயில் அண்ட் டிராஃபிக், அரவுண்ட் வந்து ஒரு 41 degrees Celsius இருந்துச்சு வெளியில் ஆல்மோஸ்ட். ஸோ இப்போவே வந்து வெயில் செம்ம ஹீட்டாக இருக்குது. ஸோ எங்கே போனாலுமே ஸ்டே ஹைட்ரேட்டட். நிறைய பேர் என்கிட்ட இந்த ட்ரீம் கேச்சர் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிங்க. இது வந்து நான் கொடைக்கானலில் இருக்க லேக் ஸ்ட்ரீட்டில் வாங்கியிருந்தேன், 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கியிருந்தேன், 80 rupees. என் ஹஸ்பண்ட் என்னை வந்து இப்படி ஒரு ரொமான்டிக்காக கூட்டிகிட்டு போகிறாருன்னு நினைக்காதீங்க. அவர் விட்டாருன்னா நான் ஏதாவது கடைக்குள்ளே பூந்துருவேன்ற பயத்தில் என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. நாங்கள் புக் பண்ணியிருந்த ஷோ வந்து 12 PM ஷோ, ஆனால் நாங்கள் வியா மாலுக்கு வரதுக்கே வந்து 12:15 ஆகிடுச்சு. ஸோ அதனால் வேக வேகமாக தியேட்டருக்கு தான் போகணும். எனக்கு விஆர் மாலில் இருக்க பிவிஆர் சினிமாஸ் ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா செம்ம கிராண்டாக இருக்கும் என்ட்ரியே, அங்கே நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலை அப்படின்ட்டு தான் போவோம். பட் இன்றைக்கி லேட் ஆனிச்சு அப்படின்றதுனால ஸ்ட்ரெயிட்டாக தியேட்டருக்கே போயிட்டோம். ஸோ நான் தியேட்டருக்குள்ளே போகும்போது தான் வெளியிலேருந்து 3D கிளாஸஸ் வச்சுருந்தாங்க, அப்போ தான் எனக்கே தெரியும் மூவி 3D இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் எந்த மூவிக்கு இன்றைக்கி போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகுந்தலம் மூவிக்கு தான். அஃப்கோர்ஸ் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து பெரிய சமந்தா ஃபேன். ஸோ அதனால் வந்து சமந்தாக்காக இந்த மூவி பார்க்கணும் அப்படின்ட்டு போயிருந்தோம்.
மூவி முடிஞ்சதும் அப்படியே வீட்டுக்கு போகலான்னு சொன்னார். ஆனால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸில் என்கிட்ட ஒரு கூப்பன் இருந்துச்சு. சரி, அந்த கூப்பன் யூஸ் பண்ணி ஒரு ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஹஸ்பண்டை மேக்ஸ் கூட்டிகிட்டு வந்தேன். அப்போ பார்க்குறப்ப எனக்கு இந்த ஃப்ராக் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நல்ல பேட்டர்ன் அண்ட் ஃபுல் லென்த் ஸ்லீவ்ஸ் இருந்துச்சு. ஸோ அதான் அந்த ட்ரெஸ்ஸையுமே நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலி சோடாவும் வாங்கி குடிச்சிட்டு அப்போவே நாங்கள் விஆர் மால்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் விஆர்லேருந்து கிளம்பும் போதே டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 PM இருக்கும். அரௌண்ட் ஒரு 5 நாங்கள் வீட்டுக்கும் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் க்ராசரி ஷாப்பிங் இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி தான் எங்கள் ரெண்டு பேருக்குமே லீவ். இன்றைக்கி பண்ணலன்னா அப்புறம் ஒரு வீக் தள்ளி போயிடும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து இன்றைக்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ராசரி ஷாப்பிங்க்கு போயிட்டோம். ஸோ என்னெல்லாம் தேவையோ அந்த லிஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையுமே வாங்கிட்டோம். ஸோ நான் வந்து க்ராசரிங் ஷாப்பிங் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு மோஸ்ட்டாக ஒரு 2 to 3 months தேவையானதான் பண்ணுவேன். நான் அடிக்கடி என்னாலேயும் சரி என் ஹஸ்பண்டாலேயும் சரி போய் வாங்க முடியாது, ரெண்டு பேருக்குமே ஆஃபீஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் தேவையோ எல்லாத்தையுமே வாங்கிட்டு பில் போட்டுட்டு வந்துட்டோம். ஹோம் டெலிவரிக்கு தான் சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் நாங்கள் அங்கேருந்து சீக்கிரமாகவே வந்துட்டோம். ஸோ பில்லை பார்த்துட்டு கடைசியில் தான் இந்த மனுஷன் ரொம்ப ஷாக் ஆகிட்டார். சரி, ஷாக் ஆனால் மட்டும் போதாது, வந்து காஃபி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரையும் இன்றைக்கி வந்து காஃபி போட வச்சுட்டேன். ஸோ அவருக்கு எப்பயும் போல் மில்க் காஃபி, எனக்கு வந்து பிளாக் காஃபி தான். ஸோ அவருக்கு மில்க் காய வச்சுட்டு எனக்கு கெட்டிலில் வந்து ஹாட் வாட்டர் வச்சாச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து காஃபி ரொம்ப ஸ்ட்ராங்காக போடுவார், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் அதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் காஃபியை நம்ம டெய்லி 3 குடித்தோன்னா கண்டிப்பாக ஒரு 2 சுகர் வந்துடும். ஸோ அதனாலே வந்து அவரை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவேன். பட் சம்டைம்ஸ் என்னால் முடியல, டயர்டாக இருக்குது அப்படின்னா வந்து அவர்கிட்ட தான் கொடுத்து காஃபி போட சொல்லுவேன். அப்போ வந்து இப்படி தான் சர்க்கரையெல்லாம் அள்ளி அள்ளி கொட்டுவார். ஏன்னா அவருக்கு அப்படி குடிக்கிறது தான் பிடிக்கும். பட் இதே நான் போட்டிருந்தேன்னா வெறும் 1 சர்க்கரை மட்டும்தான் போட்டிருப்பேன். ஸோ அவர் போடுறதால அவர் இஷ்டத்துக்கு போட்டு குடிப்பார். காஃபியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் நாங்கள் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சு, அதுக்காக கிளம்பிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது வருஷத்துக்காக கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்கோம். ஸோ நான் கோவிலுக்கு இந்த பேக் தான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ இதில் என்னெல்லாம் வச்சுருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்ச் பாக்ஸ் வச்சுருப்பேன், அப்புறம் வந்து கொஞ்சம் டிஷ்யூஸ் எடுத்துகிட்டு போவேன். ஸோ நாங்கள் வந்து கோவிலுக்கு கிளம்பியாச்சு. என் ஹஸ்பண்ட் வீட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு தான் போகலான்ட்டு போயிட்டுருந்தோம். ஸோ கோவில் போகும்போதே தெரிஞ்சிருச்சு செம்ம கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல, டைம் ஆனாலும் இருந்து பார்த்துட்டு போகலாம், ரெண்டு பேருக்கும் லீவ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வண்டியை விட்டுட்டு கோவிலுக்குள்ளே போனோம். கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கோவில் பக்கத்தில் இருக்க ஷாப்பில் வந்து கொஞ்சமாக பூ வாங்கிட்டு போனோம். ஸோ நாங்கள் இப்படி தான் எங்களோட சித்திரை திருநாளை வந்து செலிப்ரேட் பண்ணோம். நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.